ஹலோ நண்பர்களே கோயிலில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்திங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நபருக்காவது வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த கணவன் மனைவி நான்கு குழந்தைகளோட அப்தலி ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆகுது இன்றைக்கி ஈவினிங் நடந்த இது சம்பவம் இதில் வந்து பரிதாபமாக வந்து அந்த கணவர் வந்து வா வாகனம் ஓட்டின அந்த கணவர் இறந்துட்டாரு அதோடு சேர்ந்து அந்த நான்கு குழந்தைகளில் ஒரு குழந்தையும் வந்து இறந்துருச்சுங்க ஸ்பாட்லே இது போக அவங்களுடைய ஒய்ஃபும் அந்த மூன்று குழந்தைகளும் வந்து இப்போ ஜஹரா ஹாஸ்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு நபராவது குவியத்தில் இருக்கக்கூடிய வாகனம் ஓட்டுறவங்களும் சரி வாகனத்தில் பயணிக்கிறவங்களுக்கும் சரி ஷேர் பண்ணி விடுங்க வாகனத்தை வந்து சரியான முறையில் இயக்காமல் ரொம்ப வந்து ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வாகனத்தை இயக்குறவங்களுக்கெலாம் இது வந்து கண்டிப்பாக அவேர்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குயத்தை பொறுத்த வரைக்கும் வேகங்கிறது நமக்கே தெரியும் இந்தியாவில் வந்து வாகனத்தை இயக்கும் பொழுது வேகம் ஒரு நூறுக்கு மேலே போகிறதே வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் குவைத்தில் வந்து நூற்றி இருபது ஸ்பீடே வந்து கவர்மெண்ட்டே வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க இந்த ரோட்டில் வந்து நூற்றி இருபது ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ரோடு இருக்கக்கூடிய இடங்களில் நாம் வாகனத்தை ஓட்டும்பொழுது எவ்வளோ கவனமாக இருக்கணும் இப்போ அப்தலி ஏரியாவில் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்தலி ஏரியாவில் ஸ்பீட் லிமிட்டுங்கிறது ஒரு சில இடங்களில் கேமரா வச்சு கண்காணிச்சு வச்சுருப்பாங்க ஒரு சில இடங்களில் வந்து கேமரா இருக்காது அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாகன ஓட்டிகளுக்குமே நம்முடைய சேனல் சார்பாக ஒன்றே ஒன்று தான் ரிக்வஸ்ட் வைக்கிறோம் என்ன அப்படின்னா உங்களை நம்பி சொந்த நாட்டிலையும் சரி குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் சரி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத வந்து மனசில் நல்லா ஆழமாக பதிய வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வாகனத்தை சரியான முறையில் சரியான ஸ்பீடில் வந்து இயக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எப்போவுமே வந்து ஏற்படாது அதுதான் வந்து குவைத்தினுடைய உண்மையான நிலவரம் கொய்த்தி வந்து எப்படியும் ஓட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கொய்த்தி வந்து நூற்றி இருபதுல போகிறாங்க நூற்றி அறுபதில் போகிறாங்க அது நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நாம் போகிறது வந்து சரியான ரூட்டில் கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும் முன்னாடி பின்னாடி கரெக்டாக பார்த்து ஓட்டணும் இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம போயிருக்கோம் நூற்றி இருபது ஸ்பீடில் தான் வந்து ஒரு இடத்துல போகணும் ஆனால் நூற்றி இருபது ஸ்பீட தாண்டியும் வந்து போகக்கூடிய வாகன ஓட்டிகள்லாம் நாம் நேரில் பார்த்துருக்கோம் அதனால தான் வந்து சொல்கிறோம் கண்டிப்பாக கோயத்தில் இருக்கக்கூடிய அதுவும் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் தேவை ஏன்னா ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக காரில் போகும்பொழுது கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு போகும்பொழுது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம கண்ட்ரோலை எப்போ இழப்போம்னே சொல்ல முடியாது கண்டிப்பாக கோயத்தில் வந்து ஃபேமிலியாக இருக்கிறவங்க வாகனம் ஓட்டும் பொழுது குழந்தைகள் இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டுறதுல ரொம்ப 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 இருங்க இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டில் கணவனை இழந்துட்டாங்க அந்த பெண்ணு ஒரு குழந்தையும் இழந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து தெரியாது இந்திய தூரம் அவங்கள சேஃபாக வந்து ஊருக்கு அனுப்பி வைத்தாலும் அவங்க வந்த நோக்கம் என்னதோ அது நிறைவேறிஞ்சா குவைத்தில் வந்து வாகனம் ஓட்டுறவங்க கண்டிப்பாக உங்களை நம்பி ஒரு குடும்பம் இந்தியாலேயோ அல்லது உங்களுடைய சொந்த நாட்டிலேயோ இருக்காங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக கோயத்தில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி வாகனத்தில் பயணிக்கக்கூடிய ஊர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் வாகனத்தை வந்து சரியான முறையில் முடிந்தவரை வந்து குயத்தில் இயக்குங்க தொடர்ந்து குவைத் பற்றிய செய்திகள் அப்டேட்ஸ்லாம் வந்து நம்முடைய சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆக்சிடென்ட்டில் இறந்த நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த அவருக்கான ஒரு சின்ன பிரார்த்தனையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணிடுங்க